ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம T20 வந்து இன்னைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவோட ஜெர்சியை பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எல்லா டீமுமே வந்து ஜெர்சியெல்லாம் நிறையவே கலர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் அப்புறம் புத்தர் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒருவேளை அவங்க வந்து இந்தியாவுக்காக ஏதோ ஸ்பெஷலாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதுதான் அந்த ஜெர்சி. அப்படி என்னடா இருக்குது அந்த ஜெர்சியில், அப்படி என்ன விஷயத்தை அவங்க மறைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வீடியோட எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ள போடுவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம். இப்ப எதுக்குடா மனப்பாடம் பண்ணி இதை மொபைல் பார்த்து பேசுற, இதுக்கும் நம்ம சொல்லியிருக்க அந்த ஆஸ்திரேலிய டீம் போட்டிருக்க ஜெர்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு 60,000 வருஷம் நம்ம பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. உடனே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ரொம்ப பெரிய வரலாறு இல்லைங்க, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அதான் சொல்ல போகிறேன். ஸோ 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபாரிஜினல் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க அந்த ஜெர்சியை வந்து போட்டிருக்காங்க. ஏன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோடது வந்து இவங்க உடனே வந்து இப்போ எடுத்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து ஒரு சூட்சமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சாரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது தெரியுது நீ மூடு, கருப்பின மக்களை வந்து கொண்டதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. அதாவது நாடு எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு இருந்தது. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்குள்ளேயும் உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்து ஃபுட்பாலில் வந்து வந்து நிறைய வந்து கருப்பின மக்களுக்காக வந்து போராடினாங்க. ப்ளஸ் வந்து அதாவது ட்ரிபியூட் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறமா வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக இருக்கிற அந்த கிறிஸ் கெயில், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிராவோ, இவங்கெல்லாம் கூட ஆமாம் எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நாங்களுமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து டீம் கூட பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து வந்து மேட்ச் நடக்கும்போது இதுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அவங்களுமே சப்போர்ட் பண்ணி எப்படி வந்து கிரிக்கெட்டில் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே வந்து ஒரு 50 ஓவர் 100 அடித்தாங்க. இல்லை அந்த மேட்ச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு முட்டி போட்டு கையை வந்து மேலே தூக்கி ஸோ ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணாங்க. ஏன் நம்ம ஹர்திக் பாண்டியா கூட பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் நடக்கும்போது ஸோ இந்த இதுக்காக இந்த கருப்பின மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் மாதிரி கீழே வந்து அவரோட ஒரு கையை வந்து மேலே தூக்கி இன்னொரு கையில் வந்து பேட்டை கீழே நோக்கியும் முட்டி போட்டு நின்று ட்ரிபியூட் மாதிரி பண்ணார். அது வந்து அவர் ட்விட்டர்லேயும் போட்டிருந்தார், இதெல்லாம் நியூஸ் சேனல்லாம் கூட வந்துச்சு. இந்தியன் கிரிக்கெட்டர் ஹர்திக் பாண்டியா ஹூ மேட் தி ரன்ஸ் ஹி ஸ்கோர்ட் 50 பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரேசிங் ஹிஸ் பேட் ஹர்திக் டிட் சம்திங் டிஃப்ரெண்ட். He went down on one knee and raised his hand in a power salute, the symbol of the global Black Lives Matter movement. It was the first time BLM featured in the Indian Premier League. How has the public responded? Here's a report. Down on one knee, his fist raised in a black power salute. This is Indian cricketer Hardik Pandya, the first player in the Indian Premier League to publicly endorse the Black Lives Matter movement. So இப்ப இதுக்கும் இவங்க போடுற ஜெர்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்த மாதிரி எல்லா டீமுமே வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க சப்போர்ட்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. It was no different when cricket resumed after the coronavirus lockdown. England was taking on the West Indies. Players from both sides took a knee at the start of the match. Cricket had joined the global campaign but its participation was short lived. ஆனா ஆஸ்திரேலியா மட்டும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடக்கும்போது இங்கிலாந்து இதெல்லாம் பண்ணாங்க, ஆனா ஆஸ்திரேலியா வந்து அதை பண்ணவே இல்லை, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நின்றாங்க. அது நிறைய பேர் இடத்துல வந்து ரொம்பவே வந்து ஒரு கோபத்தை உண்டாக்குச்சு, ஏன் வந்து இவங்க மட்டும் இதில் வந்து இது பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்
போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க நாட்டிலேயே ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கருப்பின மக்களுக்காக நம்ம ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஜெஸியை வந்து போட்டிருக்காங்க. இதில் மேலே ஒரு சிறப்பாக இதுக்காக அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க போட்டிருக்கிற இப்போ அந்த T20 போட்டிருந்த அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, கருப்பின மக்கள்லேருந்து அவங்களோட நிறைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தாண்டி இப்போ வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டிசைன் ஒரு 2 லேடி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் வந்து இப்போ அவங்க போட்டுட்டு T20 விளையாடிட்டு இருக்க அந்த ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சக்கரம், அப்புறமா வந்து சில சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் குறிக்கிற மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கருப்பினம் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ அவங்களோட சிறப்புகள் என்ன, இதை பற்றின டீட்டெயில் தான் அதில் வந்து அந்த என்டையர் ஜெஸிலையுமே வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருப்பாங்க, அதான் போட்டிருப்பாங்க. அதில் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையுமே அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ 1000 அந்த இயர் நான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா எக்ஸாக்டாக நான் தெரியல மறந்துட்டேன். இபிகோ 300 இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்கள் வந்து வேற ஒரு நாட்டில் போயிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட அதில் சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி அதில் ஒரு இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிலஸ்பி இருப்பார் இல்லையா, ஸ்பீட் பவுலர், ஆஸ்திரேலியாவில் இதுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தார். அவருமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பின மக்களில் ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. ஸோ அவருமே வந்து இதுக்கெலாம் ரொம்பவே ஆதரவுலாம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் அப்போ பண்ண தப்புக்காக இப்போ வந்து நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி சரி கட்டணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஜெஸியை வந்து இந்த T20 வந்து மாற்றி ஆடிட்டுருக்காங்க. நான் கூட அதை பார்த்து எதுவும் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போலது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுக்கப்புறம் சும்மா அதை பற்றி சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன், அதை சரி படித்து பார்க்கும்போது அது நல்லாவே இருந்துச்சு, அதான் சரி உங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய் ஃப்ரெண்ட் ராஜா, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.